வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குறது ஒரு மூணு ஹெச்பி சோலார் பம்புங்க இது வந்து ஒரு எண்பது அடி ஆழத்தில் வச்சுருக்கிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு பக்கத்தில் இருக்கிற நடுக்காவேரி அப்படிங்கிற ஒரு ஊரில் இந்த பம்பு நம்ம வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறோம் காலையில் போன உடனேயே தரையிலேயே சோலார் பேனலை வச்சு பம்பை ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துட்றோம் ஒரு எட்டு ஒம்பது மணிக்கு புதுசாக குளம் வெட்டியிருந்தாங்க சுத்தமாக தண்ணி இல்லாத ஒரு இடம் தென்னம்பிள்ளைகளை வைக்கிறதுக்காக இந்த கொள்ளையை ரெடி பண்ணியிருக்கிறாங்க இதில் பார்த்தீங்கன்னா தண்ணி வசதி இல்லாதனால காங்கிரீட் ஒர்க்கோ வேறு எந்த ஒர்க்கோ நம்ம பண்ண முடியாது இந்த சைட்டில் நம்ம என்ன பண்ணுறோம்னா மொதல் போனவொடனே தண்ணி ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு சோலார் பம்ப் மூலிமா ஓட விட்டுட்டு இந்த குளத்தை நிறைய விடுறோம் பார்த்திங்கன்னா தண்ணி வர வேகம் நல்ல கடுமையான வேகம் ரெண்டு இன்ச்சி டெலிவரி ஒரு மூணு அடி நாலு அடி தள்ளி விசிறி அடிக்குது ஒரு நிமிஷத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பதுலேருந்து இரநூத்தி எண்பது லிட்டர் வரைக்கும் பம்பிங் டெலிவரி இருந்தது இந்த சைட்டில் அவங்களுக்கு தேவையான ஷெட்டு ஹைட்டான ஸ்ட்ரக்சர் ஒரு எட்டு அடி ஒம்போது அடி உயரத்தில் ஷெட்டு மாதிரி போட்டு ஷெட்டை சுற்றி ரூமும் நம்மளே பண்ணி கொடுத்துட்டோம் கான்க்ரீட் ஒர்க்கும் நம்ம கூட போன ஆளுங்களே கான்க்ரீட் ஒர்க்கு தனியாக பண்ணுறாங்க அது மாதிரி ஜெனரேட்டர் எடுத்துகிட்டு போய் வெல்டிங் ஒர்க்கும் அவங்களே அங்கேயே பண்ணி கொடுத்துட்டாங்க ஏன்னா மின்சார வசதி இல்லை மின்சார வசதி இல்லாத ஒரு வயல்லையோ ஒரு தோட்டத்துக்குள்ளேயோ நம்ம போகும்போது ஜெனரேட்டர் கொண்டு வாடகைக்கு எடுத்துகிட்டு போயிடுறாங்க அதுக்குரிய டீசல் செலவை அவங்க கஸ்டமர் ஏற்றுக்கிறாங்க இந்த வாடகைக்கு எடுத்துகிட்டு போன ஜென்ரேட்டரை வச்சு ஷெட்டு போட்டு கொடுத்து அதுக்கு மேலே சோலார் பேனல் ஃபிட் பண்ணி கொடுத்து இந்த ஷெட்டுக்கு மேலே ஃபிட் பண்ணுறதுக்குன்னே மினி ரயில் அப்படின்னு சொல்லிட்டு தனியாகவே ஃபிட்டிங் இருக்குது அந்த ஃபிட்டிங்கை வாங்கி ஷெட்டுக்கு மேலே ஸ்க்ரூ பண்ணிட்டோம்னா தண்ணி ஒழுகாது அதே நேரத்தில் பேனலும் நல்லா ஸ்ட்ராங்காக ஆகிடும் நல்லா காற்று எவ்வளோ வேகத்தில் அடித்தா கூட அந்த ஷெட்டோடு சேர்ந்து நல்லா ஸ்ட்ராங்காக பேனல் உட்காந்துரும் ஷெட்டுக்கும் பேனலுக்கு நடுவில் ஒரு ரெண்டு இஞ்சு கேப் இருக்கிற மாதிரி காற்றோட்டத்துக்கு கேப் இருக்கும் அதே நேரத்தில் உங்களுக்கு கலட்டணும் ஏதாவது சர்வீஸ் பார்க்கணுன்னா கூட இந்த மினி ரயில் இருக்கும்போது ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கலாம் இந்த குளம் வந்து மீன் வளர்க்குறக்காக வெட்டியிருக்காங்க ஒரே நாள்லேயே முக்கால் அளவு நிறைஞ்சிருச்சு ரெண்டாவது நாளில் முழுமையாக நிறைஞ்சிருச்சு அந்தளவுக்கு நல்ல அருமையான ஒரு ஈல்டு இருந்தது போரும் நல்லா வந்து சப்போர்ட் பண்ணுச்சு இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா போரும் நமக்கு நல்ல தண்ணி கொடுக்கணும் அதே நேரத்தில் வானத்தில் வெயிலும் இருக்கணும் இதை நம்ம கரெக்டான பம்பு எவ்வளோ தான் போட்டாலும் போரில் மண் இருக்குது பம்பு வந்து அதிகமாக சிக்குது அப்படின்னா பம்பில் பிரச்சனை ஆகிடும் போர் நல்லா தெளிவாக இருக்குது எந்த விதமான மண்ணு பிரச்சனையும் இல்லை வானத்தில் வெளிச்சம் இருக்குது தென்னை மரங்களோ மற்ற மரங்களோ சோலார் பேனலை மறைக்கலை அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் இலவச மின்சாரம் வாங்கினா கூட லோ வோல்டேஜ் நிறைய இடங்கள்ல மோட்டாரை ஓட்ட முடியாத அளவுக்கு ரொம்ப சிரமப்படுறாங்க அதே நேரத்தில் டக்காலில் வாங்கினா கூட இந்த லோ வோல்டேஜ் பிரச்சனை வரும் நீங்கள் சோலார் பம்பு போட்டுட்டிங்கன்னா காலையில் எட்டு மணிலேருந்து சாயங்காலம் நாலு மணி வரைக்கும் ஒரு எட்டு மணி நேரத்துக்கு கேரண்டியாக அவங்களுக்கு தண்ணி பாசனம் இருக்கும் லோ வோல்டேஜ் பிரச்சனை இது மாதிரி எதுவும் இருக்காது மேகம் வந்தால் லோ வோல்டேஜில் மோட்டார் எப்படி ஓடுதோ அதே மாதிரி மேகம் வரும்போது மெதுவாக ஓடிட்டு மேகம் களைஞ்ச உடனே நல்லா வேகமாக ஓடும் இயற்கையிலேயே மழை நாட்களில் நமக்கு தண்ணி அதிகமாக தேவைப்படாது அதே மாதிரி மேகமாக இருக்கிற அன்னைக்கும் பார்த்திங்கன்னா நீராவியாகி தண்ணி அதிகமாக வறண்டு போகாது எல்லாத்துக்கும் இயற்கை ஒத்த வகையில் நல்ல தண்ணி பாசனம் கிடைக்கும் அதே நேரத்தில் போதுமான அளவு இருக்கணும் நீங்கள் வந்து நாங்கள் பேசிக்காக என்ன கேட்குறோம் அப்படின்னா எவ்வளோ தண்ணி இருக்குது உங்களுக்கு போரில் எத்தனை அடி ஆழம் இருக்குது இதெல்லாம் நாங்கள் அடிப்படையான கேள்விகளை ஃபர்ஸ்ட் விசாரித்து அந்த நிலத்தை நாங்கள் வந்து முழுமையாக மதிப்பீடு செய்கிறோம் எத்தனை அடி போர் எத்தனை அடி ஆழத்தில் தண்ணி இருக்கு பம்பை எத்தனை அடியில் வைக்கணும் எவ்வளவு நீர் பாசனம் தேவை ரெண்டு இஞ்சி தேவையா மூணு இஞ்சி தேவையா அரை ஏக்கரா ஒரு ஏக்கரா அஞ்சு ஏக்கரா பத்து ஏக்கரா என்ன சாகுபடி பண்ண போகிறீங்க பயிர்கள் வைக்க போகிறீங்களா நெல் ப பாசனம் பண்ண போகிறீங்களா சாகுபடி பண்ண போகிறீங்களா இல்லை தென்னை இது மாதிரி மரங்கள் வைக்க போகிறீங்களா இப்படின்னு எல்லா விதமான சாகுபடி விவரங்களையும் நாங்கள் கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பம்பை நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் எவ்வளோ தண்ணியை நம்ம இறைக்கணும் எவ்வளோ நமக்கு தண்ணி தேவை இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி சோலார் பம்பு போட்டிங்கன்னா சோலார் பம்பு ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும் சோலார் பம்பில் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து மானிய திட்டத்தில் வாங்கின சோலார் பேனல் வந்து ஒர்க் ஆகாமல் இருக்குது அது உண்மை தான் ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி குவாலிட்டியில் அங்கே பேனல் இருக்குது பேனல்லேருந்து கரண்ட்டு வரலேனா கண்டிப்பாக சோலார் பம்பு ஓடாது கரண்ட்டு தேவையான கரண்ட்டு வரும்போது கண்டிப்பாக சோலார் பம்பு சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடும் நம்ம இது மாதிரி தனியார் மூலயமா நம்ம பண்ணும்போது பேனல் குவாலிட்டி நல்ல தரமுடியதாக இருக்கும் எந்த காரணத்தை கொண்டும் பவர் குறையாது பவர் குறைஞ்சிச்சின்னா உடனே இமீடியட்டாக ரீப்ளேஸ்மெண்ட்டு அதுதான் இதுக்கு நம்ம என்ன மெயின்டெனன்ஸ் பண்ணணும் இந்த சோலார் பேனலை நீங்கள் மாதத்துக்கு ஒருக்கையோ வாரத்துக்கு ஒருக்கையோ நல்லா கழுவி வச்சுக்கோங்க இது மாதிரி ஷெட்டும் போட்டு கொடுத்து ரூமும் நாங்கள் போட்டு கொடுத்துறோம் அதுக்கான எல்லா விதமான ஆட்களும் நம்மகிட்ட இருக்காங்க அதனால் உங்களுக்கு உங்களுடைய வயல்லையோ உங்கள் தோட்டத்துலேயோ இது மாதிரி ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ரூமு ஒரு ஷெட்டு அதுக்குள்ளே லைட்டு சோலார் பம்பு இது மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு சொல்யூஷன் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள்